கண்டிப்பாக நீங்கள் இதை கொடுக்கலாங்க. ரொம்ப அழகான கிளேயில் செய்யப்பட்ட பொம்மை வாழைப்பழம், அதாவது தாம்பூல தட்டு, வாழைப்பழம், தேங்காய், பாக்கு. அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மினியேச்சர் தாம்பூல தட்டு தாங்க, அதாவது ரிட்டர்ன் கிஃப்டாக நீங்கள் இதை கொடுக்கலாம். இது பாருங்கள், குட்டியாக தேங்காய், அதுக்கப்புறம் வாழைப்பழம், பாக்கு தட்டு, இது தாங்க நம்ம செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், தேங்காய் நார் எடுத்து வச்சுருக்கேங்க, அதோட கிளே எடுத்து வச்சுருக்கேன். கிளே நமக்கு தேவைப்படும், கிளே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு கலர்ஸ், அப்புறம் க்ளூ எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கேன், இல்லைன்னா நம்ம கிளேலேயே செய்யலாங்க. இப்போது இந்த கிளே இருக்கு இல்லையா, அந்த கிளேயை வந்து இதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளேயை வந்து இதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரணும். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே வரும். நுனியெல்லாம் நம்ம அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படியே இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அழகாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அப்படி ஈவனாக வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி நான் கட்டை பேக்கோட இதை வச்சு தாங்க பண்ணுறேன். அப்படியே நம்ம வந்து ஷேப் கொடுத்துக்கலாம். கொடுக்க அந்த உள்ளே இருக்க அந்த டிசைன்ஸ் வந்து மேலே எழும்பி வருது பாருங்கள். இப்படியே இது ஃபுல்லாக நம்ம டிசைன்ஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த மத்த வச்சு அப்படியே டிசைன்ஸ் கொடுத்துட்டேன். இதில் நம்ம டார்க் க்ரீனு பெயிண்ட் பண்ணிடலாம். நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்லேயே நான் ஒரு கோல்டன் கனி மணி வந்து அப்படியே டெக்கரேஷன் பண்ணிவிட்டேன். இனி வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் இதுதான் நம்ம செய்யணும். இப்போ வெத்தலைக்கே நல்லா பால் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கையிலே நம்ம லீவ்ஸ் மாதிரி அப்படியே இம்ப்ரெஷன் கொடுங்க. நல்லா ஓவல் ஷேப்பில் பாருங்கள். இந்த மாதிரி நூலியில் இப்போது இதில் நம்ம வேண்டிய அளவு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். வெத்தலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம இன்னும் நரம்புகள் கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு கலர் அடிச்சிடலாம். இது நம்ம ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. மினியேச்சர் வெத்தலை, பாக்கு, தாம்பூலம். அடுத்து பாக்குக்கு இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ பாக்கும் வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். வாழைப்பழத்துக்கு இப்போ பாருங்கள், வாழைப்பழம் ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி சிலிண்டிகர் ஷேப்பில் நம்ம உருட்டிடணும். இந்த மாதிரி ஒரு கிளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிலிண்டிகர் ஷேப்பில் நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க.
வாழைப்பழம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்துட்டு இங்கே நம்ம ஒட்டிடலாம். நல்லா இப்போ இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிடுவோம். இன்னும் ஷைனிங் பெயிண்ட்லாம் இருக்குது, கிளிட்டர்ஸு அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஆயில் பெயிண்டிங்க அப்படியே நிற்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பழமும் ரெடி ஆகிடுது. இனி நம்ம கடைசியாக தேங்காய் செய்ய போகிறோம். தேங்காய் செய்கிறதுக்கு தேவையான பிறகு ஏதாவது உருட்டையாக இருக்கிற பாலோ இல்லை வேறு ஏதாவது மணியோ எடுத்துக்கோங்க. நான் மணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கிளேயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து தேங்காய் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் நம்ம உருட்டி கொண்டு வந்துடலாம். பத்தலைன்னா இன்னும் கூட குளுமிக்கு ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் தேங்காய் ஷேப்க்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போது இதில் நம்ம தேங்காய் நாரை ஒட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய கம் அப்ளை பண்ணணும். நிறைய கம்மு இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் நார் இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா பிரிச்சுட்டு பாருங்க இங்கிருந்து அப்படியே ஒட்டிகிட்டே வர வேண்டியதான். அப்படியே நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. மொந்தையாக இருந்தால் அது ஒட்டாது. பாருங்க இப்படி அப்படியே நம்ம கம் வச்சு அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. இது காயை நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக காஞ்சிடும். இதே நம்ம பெரிய ஷேப்பில் கூட செய்யலாம். அப்புறம் நம்ம ஒட்டிட்ட பிறகு ஈவன் பண்ணிக்கலாம், கரெக்டாக பண்ணிக்கலாம்.
மட்டலையோ அந்தந்த பக்கம் பார்த்து ஒட்டிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம கம் போட்டு ஒட்டிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க இது. பெரிய கிளேயில் கூட பண்ணிக்கலாம் நீங்கள், பெரிய தேங்காவை கூட பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போது இந்த ஷேப்பில் வேண்டான்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய முடி வேண்டான்னா சின்னதாக்கிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் தேங்காய் ரெடி ஆகிடுது. கொஞ்சம் காயம் இடம் கொடுத்தீங்கன்னா அது நல்லாவே காஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான தேங்காய் ரெடி ஆகிடுது. பாருங்கள் ரியல் குட்டி தேங்காய் மாதிரி இருக்கா. எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. காயை விட்டுட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும், அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது இன்னும் இந்த முனியில் காயணும். இப்படி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பிடிச்சிங்கனாவே போதும், நல்லா காஞ்சிரும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு தாம்பால தட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸி தான் இதை செய்கிறது. குழந்தைங்க கூட இதை செஞ்சிடலாம். குட்டி குட்டியாக தேங்காய், வாழைப்பழம், பாக்கு, மினியேச்சர் தேங்காய், வாழைப்பழம், பாக்கு, தாம்பூல தட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.